பொறுப்பேற்றுக்கொண்ட நாள் முதல் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இங்கே சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கிறார்கள். அவரை கையிலே வைத்து கொண்டு 3 மாத காலம் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சுற்றி வந்து கொரோனா என்ற தாக்கு என்பது கேரளாவில் அதிகமாக இருக்கின்ற போது தமிழ்நாட்டில் பூஜ்ஜியத்துக்கு கொண்டு வந்த நம்முடைய முதலமைச்சர், அது மட்டுமல்ல கொரோனா வார்டிலே நேரடியாக அதனுடைய உடை அணிந்து கொண்டு ஒரு முதலமைச்சர் சென்று பார்த்துருக்கிறார்னு சொன்னால் தமிழ்நாட்டிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு அதுக்கு சிறப்பான ஒரு இடம் இருக்கிறது. எனவே உயிரை பற்றி கவலைப்படாமல் மக்களுடைய நல்வாழ்வு தான் முக்கியம் என்ற அளவிலே பணியாற்றிய நம்முடைய முதலமைச்சர். அதை முடித்து சட்டமன்றம் நடந்தது. சட்டமன்றம் தொடர்ந்து பழைய காலம் போல் இல்லாமல் 25 நாட்கள் நடந்து நல்ல விவாதங்களோடு சட்டமன்றம் முடிந்தது. சட்டமன்றம் முடிந்த கையோடு தொடர்ந்து மழை வந்து விட்டது. மழை வந்தபோது அவருக்கு இருக்கிற முன் அனுபவம் என்னவென்று சொன்னால், 10 ஆண்டு காலம் சென்னையினுடைய மாநகர மேயராக இருந்தபோது அவர் சுற்றி சுழன்று சென்னை மக்களை பாதுகாத்ததை முன்னுதாரணமாக வைத்து முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நாள் முதல், இந்த வெள்ளம் வந்த நாள் முதல் தொடர்ந்து ஒரு நாள் தவறாமல் சென்னை மாநகரம் மட்டுமல்ல தெற்கிலே கன்னியாகுமரி, தூத்துக்குடி என்றும் அதேபோல் இங்கே இருக்கின்ற கோவை போன்ற நகரங்களுக்கு சென்று அனைத்து இடங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் தேவையான அத்தனை உதவிகளையும் செய்து அவர்கள் முடித்தார்கள். எனவே தொடர்ந்து கொரோனா, சட்டமன்றம், மழைநீரிலிருந்து மக்களை பாதுகாக்க என்ற அளவில் முடிந்து, 3வதாக மக்களிடம் ஏற்கனவே உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற முறையிலே லட்சக்கணக்கான மனுக்களை பெற்று அந்த மனுக்களுக்கு தீர்வாகி இருந்தது. மீண்டும் எங்களை சேலத்திற்கு பொறுப்பாக அமைத்து சேலத்திலே அந்த மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு 50,000 மனுக்களை பெற்று 50,000 மனுக்களுக்கும் 18 நாட்களுக்குள்ளாக அங்கு தீர்வு கண்டது. அதே தொடர்ந்து இப்போ தஞ்சையிலே நடந்திருக்கிறது, தொடர்ந்து திருச்சியிலே நடந்திருக்கிறது. கலைஞர் அவர்கள் சொன்னது போல யாராவது லட்சக்கணக்கான மக்களை மனுக்களை பெற்று அந்த மனுக்கள் 10 நாட்களாக தீர்வு கண்டு அது மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கிய அரசு, ஒரே அரசு நம்முடைய தளபதி அவருடைய அரசாக தான் இருக்கும். எனவே மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை எதிர்கட்சியினர் பேசுவதற்கு முன்பாகவே என்ன சொன்னாலும் அதை உடனடியாக நேரிலே சென்று அந்த பிரச்சனையை தீர்த்து விடுகிற காரணத்தால் எதிரிகள் கூட நம்முடைய தலைவரை குறை சொல்ல முடியாத அளவிற்கு இந்த ஆட்சியை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். வேண்டுமென்றே ஒரு சில பேர் சொல்கிறார்கள், அதை பற்றி அவர் காதில் வாங்குவதே இல்லை. ஆனால் உள்ளபடியே மக்களுக்கு தேவையான அனைத்து நல்ல திட்டங்களையும் கொண்டு வந்து கொடுத்திருக்கிற நம்முடைய முதலமைச்சர், அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் காலையில் தஞ்சையில் முடித்து இன்று திருச்சியில் இரவு முடித்து மாலை சென்னைக்கு செல்ல இருக்கிறார்கள். இந்த முதலமைச்சரெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பணியாற்றுவதற்கு முன்பாகவே நம்முடைய நம்முடைய தோழமை கட்சி தோழர்கள், உங்களை தமிழ்நாட்டோடு இல்லாமல் இந்திய அளவிலே உங்களுடைய ஆண்மையை, நிலையாண்மையை வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசுகின்ற அத்தனை பேரும் நீங்கள் தமிழ்நாட்டோடு நின்று விடாமல் அடுத்த ஒரு நல்லதொரு ஆட்சியை இந்தியாவில் அமைப்பதற்கு இந்த முயற்சியை நீங்கள் தான் எடுக்க முடியும், நீங்கள் தான் எடுப்பீர்கள் என்று உங்களை சொல்கிறார்கள். நான் கடந்த காலத்திலே சொல்கிறேன், 91-96 ஆண்டு ராஜீவ்காந்தி மறைந்து விட்டார்கள். அப்படி மறைந்தபோது அவருடைய மறைவின் காரணமாக வெற்றி பெற்றவர்கள் ஒரே நாளில் மறுநாள் டெல்லி சென்றபோது அவர்களுக்கும் எங்களுக்கும் உதவி சம்பந்தமில்லை என்று சொன்ன தமிழ்நாடு இது. ஆனால் உள்ளாட்சி தேர்தல் மட்டுமல்ல, போராட்டம், உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், மறுபடியும் இப்பொழுது உள்ளாட்சி தேர்தல் தன்னோடு இருந்த தோழமை கட்சிகளை ஒருவரை கூட விற்றுவிடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு அவர்களை அரவணைத்து அவர்களையும் ஒரு அங்கமாக வைத்து இந்த ஆட்சியை நடத்துகிற உங்களுடைய பாங்கு தோழமை கட்சி தலைவர்கள், நம்மோடு இருந்தவர்கள் அனைவரும் பாராட்டுகிறார்கள், நெஞ்சுருக நினைத்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதுதான் தளபதி, அதுதான் தலைவர். தலைவர் கலைஞர் எவ்வளியோ அதே வழிதான் தளபதி. இந்த 96-2001 ஆண்டு தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார்கள். தமிழகத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் 60 மாதங்கள் ஆட்சி, 60 மாதங்களில் 50 முறை திருச்சிக்கு வந்திருக்கிறார்கள். திருச்சிக்கு வந்து ஒவ்வொரு திட்டத்தையும் கலைஞர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். 2006-2011 கலைஞர் அவர்கள் திருச்சிக்கு வந்தார்கள். நம்முடைய தளபதி இளைஞரணி செயலாளராக இருந்தபோதும் சரி, துணை முதலமைச்சராக இருந்தபோதும் சரி,
உள்ளாட்சி துறை அமைச்சராக இருந்தபோதும் சரி எந்த இடத்திற்கு போனாலும் திருச்சி வந்து இங்க இருக்கிற மக்களை பார்த்து இங்கிருந்து செல்வதுதான் வழக்கம். அதனால தான் திருச்சி பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்ததற்கு முக்கியமான காரணம் தலைவரும் தளபதி என்று சொன்னால் அது வேகையாகாது. நம்முடைய அண்ணன் திருநாவுக்கரசர் சொன்னார்கள், திருச்சி மையப்பகுதியாக இருக்கிறது, இதை இரண்டாவது தலைநகரம் என்று அறிவிக்க தேவையில்லை, ஆனால் அடிப்படை தேவைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதை எம்பி அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். அந்த பணியை முதல்வர் தொடங்கி 2-3 மாத காலம் ஆகிவிட்டது. திருச்சியை மையமாக வைத்து திருச்சியில் நடைபெறுகிற திட்டங்கள் தலைவரிடம் சென்று சொன்னோம். இந்த உலகம் தோன்றிய நாளிலிருந்து திருச்சி மக்களுக்கு தண்ணீர் கொடுத்தது வெறும் 90 MLD தான். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய 2006-2011 அவர் மட்டும் தனியாக 90 MLD தண்ணி ஆக 180 MLD தண்ணி குடிநீரை இந்த திருச்சிக்கு தந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். அதை திருச்சிக்கு தந்தார். மணப்பாறையில் ஏற்கனவே வழங்கப்பட்ட குடிநீர் பழுதடைந்ததை நீக்கி சரி செய்து கொடுத்தார் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவருடைய உரையிலே அறிவிக்க இருக்கிறார்கள், ஒவ்வொரு தொகுதியும் கையில் எடுத்திருக்கிறார்கள். பேசிய இனிக்கு ஹரிதராஜ் சொன்னார், என்னுடைய தொகுதியை கவனிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்துல் சமத் சொன்னார், மணப்பாறையை கவனிக்க வேண்டும் என்று சொன்னார். அனைத்து தொகுதியிலையும் சமமாக வைத்து திட்டங்களை அறிவிக்க இருக்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள். நான் ஓர் இரண்டை சொல்ல விரும்புகிறேன். இந்த திருச்சியிலே ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் வந்து நீண்டகால கனவு, தமிழ்நாடு திருச்சி மக்களுடைய நீண்டகால கனவு. அந்த பேருந்து நிலையம் அமைய இருக்கிற இடம் 5 தேசிய நெடுஞ்சாலைகளையும் இணைக்கிற இடம். அது ஒரு முக்கியமான இடம். அது யாருக்கு தனியாருக்கு சொந்தமான இடம் அல்ல, அனைத்து மாநகராட்சிக்கு சொந்தமான இடம். அந்த மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்துல புதிய பேருந்து நிலையத்தை அமைப்பதற்காக முதல் கட்டமாக தலைவர் அவர்கள் 390 கோடியை இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் என்று அது கிட்டத்தட்ட பெரிய அளவில் அந்த தொகை வர இருக்கும். அதையும் முதல்வர் தான் அறிவிக்க இருக்கிறார்கள். அடுத்தது திருச்சி அறவட்ட சாலையை தலைவர் அவர்கள் DPR போட சொல்லி அதையும் அறிவித்து விட்டார்கள். அசூரிலே தொடங்கி பஞ்சபூர் வந்து பஞ்சபூரிலிருந்து கம்பரசம்பேட்டை போய் கம்பரசம்பேட்டையிலிருந்து கொள்ளிடம் காவேரி கொள்ளிடம் வழியாக மணச்சநல்லூர் வழியாக சென்று மணச்சநல்லூர்லேருந்து பூவாளூர் சென்று பூவாளூர்லேருந்து மறு கல்லணை வந்து சேர்கிற திருச்சியை சுற்றி ஒரு பெரிய அறவட்ட சாலையும் தலைவர் கலைஞர் நம்முடைய தளபதி அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய கோரையார் வெள்ளம் அதிகமாக வருகிறது. கோரையார் வெள்ளம் அதிகமாக வருகிற போது கரைகள் சேதமடைந்திருக்கிறது. வைகையில் எப்படி வைகை கரையை எப்படி சாலையாக மாற்றியிருக்கிறார்களோ அப்படி சாலையாக மாற்றுகிற திட்டமும் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வயலூர் கோவிலுக்கு அதே போல அள்ளிதுறைக்கு என்று பல திட்டங்கள் ரோடுகள் சாலைகள் நம்முடைய தளபதி அவர்கள் தந்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் கூட மேலே நம்முடைய உறை நம்முடைய துறையூர் பகுதியில் இருக்கிற மலைவாழ் மக்கள் பயன்பெறுகிற வகையிலே அந்த சாலையை நம்முடைய ஃபாரஸ்டிலிருந்து ஹைவேஸுக்கு மாற்றி அந்த சாலையை போட சொல்லியிருக்கிறார்கள். இப்படி குடிநீர் திட்டம், சாலைகள் திட்டம், கட்டிடங்கள் அனைத்தையும் தருவதோடு புதிதாக நம்முடைய நம்முடைய மணப்பாறை அருகிலே 1000 ஏக்கர் நிலம் சிப்காட்டுக்காக இருக்கிறது. முதலிலே நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தன்னுடைய துறையின் சார்பாக அங்கு ஒரு புதிய ஆக்சிஜன் பிளான்டை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். நம்முடைய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களிடம் சொன்னபோது முதல்வரை கலந்து கொண்டு மற்ற இடங்களை காட்டிலும் திருச்சியை நீங்கள் மையமாக வைத்து செய்யுங்கள், திருச்சியில் வந்து 45 தொகுதிகள் 4 தொகுதிகளை தவிர 41 தொகுதிகள் உங்களிடம், நம்முடைய தலைவரை தான் தளபதியை தான் தலைவராக ஏற்றுக்கொண்ட மக்கள் நாளை இந்த 45 மட்டுமல்ல அருகில் இருக்கிற 70 தொகுதிகளிலும் இந்த திருச்சியினுடைய தாக்கம் அதிலே வரும். ஏனென்றால் தளபதி அவர்களே சொல்கின்ற போது எங்களுடைய முதலமைச்சர் தளபதி வாழ்க என்று சொல்கிறார்கள், ஐ லவ் யூ தலைவர் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல வருங்கால பிரதமர் என்று கூட பாராட்டுகிறார்கள். தொடர்ந்து உங்களுடைய இந்த ஆட்சி அல்ல, நீங்கள் விரும்புகிற வரை உங்களுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கும். அதற்கு இந்த மத்திய பகுதி என்றைக்கும் உங்களுக்கு துணையாக இருக்கும். இந்த மத்திய பகுதி மட்டுமல்ல, நீங்கள் சொல்லியிருக்கிற எங்களை பொறுப்பாக்க ஆக்கியிருக்கிற சேலம் 10 சட்டமன்றம் இல்லை, ஒரே ஒரு சட்டமன்றம் வெற்றி பெற்றிருக்கிறது. 20 ஊராட்சி ஒன்றியங்கள் இல்லை, அவர்கள் வைத்திருக்கிறார்கள். 1 மாவட்ட ஊராட்சி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்போது நடைபெற இருக்கிறது 31 பேரூராட்சிகள், 7 நகராட்சிகள், 1 மாநகராட்சி. 100% வெற்றியை உங்களிடம் கொண்டு வந்து தருவது உங்களுடைய துணையோடு உங்களுடைய ஆணை ஏற்று பணியாற்றுவோம் என்று சொல்லி நீங்கள் இந்த பல்லாண்டு காலம் நலமோடும் வளமோடும்
இந்த தமிழ் மக்களை வாழ்வதற்காக நீங்கள் வாழ வேண்டும் என்று நெஞ்சுருக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.